24 லட்சம் வகை யோனிகளிலும் இந்த மூன்று அனுபவங்களைத் தவிர இன்னொரு அனுபவம் என்பது கிடையாது. ஒன்று விழித்திருக்கும் போது ஏற்படுகின்ற அனுபவம், இன்னொன்று கனவிலே ஏற்படுகின்ற அனுபவம், இன்னொன்று ஆழ்ந்த உறக்கத்திலே ஏற்படுகின்ற அனுபவம். இந்த மூன்றை தவிர வேறு அனுபவம் கிடையாது. இப்போ இந்த மூன்று அனுபவங்களை வைத்தே நீ யார், அந்த பரபிரம்மம் யார் என்பதை வேதம் நமக்கு உணர்த்துவதுதான் இந்த ஓம்காரம். இப்போ விழிப்பு கனவு உறக்கம் என்கின்ற இந்த மூன்று நிலைகளை நாம் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதில் நீ விழித்திருக்கும் போது நீயும் நானும் வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு, எல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஜீவ ஜீவ பேதம், ஜீவ ஜெகத் பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம், அதாவது கடவுளும் நானும் வேறு, நானும் இன்னொருவரும் வேறு, நானும் இந்த உலகமும் வேறு என்கின்ற பேத பாவனை என்பது விழித்திருக்கும் போது ஏற்படுகிறது. இந்த விழித்திருக்கும் போது ஏற்படுகின்ற அனுபவத்திலிருந்து நீ மெல்ல உன்னுடைய மனது ஓய்ந்து மனதிலே ஒடுங்கி மெல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்று விடுகிறாய். இந்த ஆழ்ந்த உறக்கத்திலே என்ன தெரிகிறது என்றால் எதுவும் தெரியவில்லை என்பது தெரிகிறது. பாருங்கள், ஆழ்ந்த உறக்கத்திலே இதெல்லாம் தெரிகிறதா என்றால் எதுவும் தெரியவில்லை. வேறு ஏதாவது உன்னுடைய சூட்சம சரீரம் தெரிகிறதா, வேறு ஏதாவது அனுபவம் தெரிகிறதா என்றால் எதுவும் தெரியவில்லை. அப்போ எப்படி உனக்கு தெரிகிறது எதுவும் தெரியவில்லை என்று விழித்த உடனே கேட்டால் நான் நன்றாக உறங்கினேன் என்கிறாய். இப்போ ஆழ்ந்த உறக்கத்திலே நான் நன்றாக உறங்கினேன் என்பதற்கு சாட்சியாக நீ இருந்ததனால்தான் எழுந்தவுடன் நான் நன்றாக உறங்கினேன் என்று சொல்கிறாய். எனவே அங்கேயும் சாட்சியாக அனுபவம் இருக்கிறது. அடுத்தது அந்த ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து மெல்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகி வெளியில் வருகிறாய். அப்போது கனவு என்கின்ற ஒரு உலகத்தை படைக்கிறாய். இந்த கனவு உலகத்திலே இன்னந்த்ரூ உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. இதில் உன்னுடைய அனுபவம் மட்டும் இந்த பிரபஞ்சமாக வியாபித்து அந்த பிரபஞ்சத்தை அனுபவிப்பவனாக ஆகி அத்தனையும் அனுபவித்து கொண்டிருக்கிறாய். இப்போ இந்த மூன்று அனுபவங்களில் எது உண்மை எது நீ? விழித்திருப்பவன் நீயா, கனவு காண்பவன் நீயா, அல்லது ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவன் நீயா? நான் விழித்திருப்பவன் என்று சொன்னால் கனவும் உறக்கமும் யார்? நான் கனவு காண்பவன் என்றால் விழித்திருப்பவனும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவனும் யார்? நான் உறங்குபவன் என்றால் இந்த கனவும் விழித்திருப்பதும் யார்? எனவே இந்த மூன்றும் நான் அல்ல என்கின்ற உண்மையை உணர்த்துகிறது. ஏனென்றால் இந்த மூன்றும் என்னுடைய அனுபவமே தவிர நான் அல்ல. அனுபவம் என்பது அனுபவிப்பவரனுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு தோற்ற நிலைதான் அனுபவம். அதான் அல்லவா? ஆமாங்களா? அனுபவம் என்பது அனுபவிக்கப்படுகின்ற பொருளிலிருந்து அனுபவம் வேறு, அனுபவிப்பவரிலிருந்து அனுபவம் வேறு. எனவே நீ இந்த அனுபவங்களுக்கு சாட்சியாகத்தான் இருக்கிறாயே தவிர இந்த அனுபவங்களே நீ அல்ல. எனவே இந்த மூன்று நிலைகளுக்கு அப்பால் இந்த மூன்று நிலைகளுக்கும் சாட்சியாக இருப்பதுதான் நான் என்று உணர்த்துவது, அந்த நான் என்பதுதான் துரியம் அல்லது அமாத்திரை, சைலண்ட் அல்லது நான்காவது நிலை. இந்த மூன்று நிலைகளை மாயத்தினாலே மயக்கத்தினாலே நான் விழித்திருப்பவன், நான் கனவு காண்பவன், நான் உறங்குபவன் என்கின்ற மூன்று நிலை இருப்பதனால் அதை நான்காவது நிலை துரியம் என்று சொல்கிறோமே தவிர இருப்பதெல்லாம் துரியம்தான். என்னை தவிர இந்த பிரபஞ்சம் வேறு எதுவுமே இல்லை. எனவே நான் என்கின்ற அந்த ஆத்மா அதுதான் பரபிரம்மம், அதுதான் துரியம். அந்த ஆத்மாவிலே ஏற்றி பார்க்கப்பட்டதுதான் கனவு காண்பவர், விழித்திருப்பவர், உறங்குபவர் என்றெல்லாம் அறிந்து கொள்வதை தான் பிரணவ மந்திரத்தினுடைய தாத்பரியம். இப்போ இதை தெரிஞ்ச என்னையா பிரயோஜனம்? நான் விழித்திருப்பவன் அல்ல, நான் கனவு காண்பவன் அல்ல, நான் உறங்குபவன் அல்ல, இந்த மூன்றுக்கும் சாட்சியாக இருப்பவன் என்கின்ற இந்த உண்மையை உணர்ந்து கொண்டதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இந்த மூன்றில் ஏற்படக்கூடிய அனுபவங்களெல்லாம் உண்மையில் ஏற்றப்பட்டவை, இவைகளும் போய்விடும். நான் சுகி என்பதும் போய்விடும், நான் துக்கி என்பதும் போய்விடும். அதனால் நான் சுகியும் அல்ல துக்கியும் அல்ல, இந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து போவை. ஆகமா பாயினோ நித்ய
தான் திதிச்ச சுபாரத என்று பகவத்கீதையில் பகவான் சொல்வது போல, இவைகளெல்லாம் வருவதும் போவதுமாக இருப்பது நிலையற்றது. எப்படி மாண்டூக்கிய உபநிஷத்தில் பகவான் சொல்கிறாரோ அதுபோல மகாமத்சவது, எப்படி ஒரு திமிங்கலமானது ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கும் இன்னொரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கும் போய்கொண்டிருக்கிறது, அதை அனுபவித்து கொண்டிருக்கிறது, ஆனந்தமாக அனுபவித்து கொண்டிருக்கிறது. அதுபோல நான் விழிப்பு கனவு உறக்கம் என்கின்ற மூன்று நிலைகளிலும் மாறி 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 அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த அனுபவம் நிலையல்ல என்பதை உணர்வதனாலே இந்த அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய சுகமும் துக்கமும் எலைட் அண்ட் டிப்ரெஷன் இரண்டும் என்னை பாதிக்காது என்று இன்னும் பல பல கோணங்களிலே, இது வந்து ஒரு சாம்பிளாக நான் சொல்கிறேன், இன்னும் பல பல கோணங்களிலே இந்த ஓம்கார பிரணவ மந்திரத்தை சமாகண்யதாம் கேட்டு தெரிந்து கொண்டு நான் இந்த இகபர துக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஹேதுவாக ஆக வேண்டும். இன்னும் பல கோணங்களிலே இதை சிந்திப்பதற்காக பல ஆராய்ச்சிகள் தேவை என்று அடுத்த ஸ்லோகத்திலே சொல்லப்போகிறார்.